இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா கிட்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்நாக் தான் French fries செய்ய போறோம். இது வந்து என் பேத்திக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக். வாங்க எப்படி செய்யறது வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ French fries செய்யறதுக்காக நான் வந்து ஒரு பெரிய பெரிய உருளைக்கிழங்கு ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு வந்து எப்போ எப்படி இருக்கணும் அப்படினா நம்ம கொஞ்சம் பழைய கிழங்கா இருக்கணும். நம்ம வாங்கி கொஞ்ச நாள் வீட்ல வச்சே கூட செய்யலாம். அப்பதான் வந்து ஸ்டார்ச் கண்டென்ட் வந்து கம்மியா இருக்கும். அப்பதான் அது நல்லா இருக்கும். இப்போ நம்ம தோல் சீவி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம தோல் சீவின உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா கழுவிட்டு ரெண்டு ரெண்டா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். ஏன்னா முழுசாக செய்யலாம், இந்த சிப்ஸ் எல்லாம் வந்து அது கட் பண்ற கஷ்டமா இருக்குது. இது வந்து நான் புதுசா வாங்கின சிப்ஸரு. இதோட ரேட் வந்து 1500 ரூபா போட்டுருச்சு. நான் ஆஃபர்ல வந்து 700 ரூபா 800 ரூபா அந்த மாதிரி தான் வாங்கினோம். இது வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, யூஸ் பண்ணவே இல்லை. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இது பண்றேன். இப்போ இதுல செஞ்சு பார்க்கலாம். இந்த மாதிரி உள்ள வச்சுட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணா போதும். இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ண பொட்டேட்டோவோட ஸ்ட்ரிப்ஸில் பாருங்க, இந்த மாதிரி நீல ஸ்ட்ரிப்ஸாக இருக்குது. இதை வந்து நம்ம கோல்ட் வாட்டரில் ஒரு 10 நிமிஷம் அப்படி முக்கி வச்சுருக்கிறேன். இது இப்படி இருக்கட்டும். இந்த சிப்ஸர் வந்துட்டு நல்லா இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் பிளாஸ்டிக் ஒன்று வச்சுருந்தேன், ரெட் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். அது வந்து ரொம்ப நல்லா கட் பண்ணும் இதை விட. இப்போ வந்து இது நல்லா தான் கட் பண்ணுது. இப்போ இது 10 நிமிஷம் இப்படி இருக்கட்டும், அப்புறமா நான் பார்க்கலாம். இப்போ வந்து 10 நிமிஷமாக இந்த கோல்டு வாட்டரில் இருக்குது. இதை எடுத்துட்டு ஒரு நல்ல க்ளீன் டவலில் போட்டு நல்லா ட்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டவலில் போட்டுட்டு இந்த ஸ்ட்ரிப்ஸ் உடையாம நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச பொட்டேட்டோ ஸ்ட்ரிப்ஸ்லாம் நல்ல டவலில் தொடச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து எண்ணெய் காய வச்சுருக்கிறேன். நல்ல காஞ்ச எண்ணெயில் இதை போட்டுடலாம். போட்டுட்டு ரொம்ப நேரம் நம்ம வந்துட்டு இதை வேக வைக்கக்கூடாது. ஒரு 30 செகண்ட் இல்லைன்னா 40 செகண்ட் தான், உடனே எடுத்துடணும். ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்டாக தெரியும், அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்த வேண்டியதுதான். இப்போ வந்து ஒரு 40 செகண்ட் தான் பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம எடுத்துட வேண்டியது. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம பொறிச்சு எடுத்த இந்த பொட்டேட்டோ ஸ்ட்ரிப்ஸ்லாம் இந்த மாதிரி ஒரு ட்ரை கிளாத்தில் போட்டுட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். மேலே ஒரு டிஷ்யூ வச்சு இந்த ஆயிலெலாம் இல்லாத அளவுக்கு நம்ம நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த பொட்டேட்டோ ஸ்ட்ரிப்ஸ்லாம் எடுத்து நல்லா தொடச்சி எடுத்தாச்சு. அடுத்தது இப்போ ஒரு பவுலில் போட்டுட்டு இதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்து மேலே தூவிக்கிறேன். தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்போதான் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ வந்து இதை நல்ல கான்ஃபாலை கோட் பண்ணிவிட்டு இதை வந்து ஃப்ரீசரில் எடுத்து வச்சிடலாம். இப்போவே நம்ம செய்கிற மாதிரி இருந்தால் ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சா போதும். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சிப்லாக்கில் போட்டு ஃப்ரீசரில் எடுத்து வச்சிட்டோன்னா நமக்கு எப்போ வேணுமோ அப்புறமா எடுத்து பொறிச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சுருந்த பொட்டேட்டோ ஸ்ட்ரிப்ஸை எடுத்து திரும்பவும் பொறிச்சிக்கலாம். நமக்கு எவ்வளோ வேணுமோ பொறிச்சிட்டு மீதியை சிப்லாக் பண்ணிவிட்டு ஃப்ரீசர்லேயே வச்சு விட்டுடலாம். இதையும் ரொம்ப நேரம் போட்டு நம்ம பொறிக்க வேண்டாம். 1 நிமிஷம் வந்தால் போதும். இப்போ 1 நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு. 1 நிமிஷம் முழுசாக கூட விட வேண்டாம். 1 நிமிஷத்துக்கு முன்னாலே நம்ம வந்து ஒரு 50 செகண்ட் வரும்போதே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து வெறும் சால்ட் மட்டும் போட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம், இல்லை சால்ட் பெப்பர் போட்டு கொடுக்கலாம், இல்லை பெரிய பெரிய மசாலா போட்டு கொடுக்கலாம், சாட் மசாலா போட்டு கொடுக்கலாம், இல்லைன்னா வந்து மயனீஸ் கூட டிப் பண்ணி சாப்பிட்லாம், கெச்சப் கூட சாப்பிட்லாம். நம்மளுடைய இஷ்டத்துக்கு நம்ம எப்படி வேணால் சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், நான் வந்து இன்றைக்கி பெரிய பெரிய மசாலாவில் தான் நான் இதை மிக்ஸ் பண்ண போகிறேன். வாங்க பார்த்துடலாம். இந்த மசாலாவில் ஏற்கனவே சால்ட் இருக்கும், அதனால் நம்ம கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்துக்கிறேன்.
அவ்வளோதான். ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம ஹோட்டலில் போய் வாங்கி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் அவுட்டர் லைன் வந்துட்டு கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே வந்து சாஃப்டாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.